ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த சம்மருக்கு சில்லுன்னு குவா ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பழுத்த ரெண்டு குவாவை எடுத்துக்கலாம். அதோட அவுட்டர் தோல் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைக்கிறதுக்காக இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்க்குள்ளே போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 5 ஸ்பூன்ஸ் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஜூஸர் ஜாரில் அரைக்காமல் நம்ம நார்மல் ஜார் யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். பிகாஸ் சீட்ஸ் வந்து நல்லா அரையாது ஜூஸர் ஜாரில். இதை நம்ம அப்படியே அரைக்க முடியாது. ஸோ 1 கிளாஸ் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணும்போது சீட்ஸ்லாம் நீக்கப்பட்டுரும். நீங்கள் ரெட் குவாலேயே தான் ஜூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம நார்மலாக கடையில் கிடைக்கிற ஒயிட் குவா கூட ஜூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தாவே தெரியும் சீட்ஸ்லாம் தனியாக வந்துருச்சு. எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளோட ஜூஸ் இருக்கும். இதை நம்ம இன்னொரு கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம். நான் இப்போ ஐஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்களும் ஐஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், டேஸ்டியான குவா ஜூஸ் ரெடி. மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.